அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம மிக சிறந்த ஒரு அழகிய தௌபா துவாவை நம்ம தமிழ்ல கேட்க போறோம். நம்ம வந்து பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றோம், ஆனா எப்படி கேட்கணும்னு நிறைய பேத்துக்கு தெரிவதில்லை. நம்ம வந்து இதுல நம்ம தமிழ்ல கேட்க போறோம். ஒரு வார்த்தையில நம்ம மன்னிப்பை கேட்டுவிட்டு நம்மளுடைய தேவைகளை மட்டும்தான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். நம்ம பாவங்கள் கேட்கும் போது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மன்னிப்பை உணர்ந்து கேட்கணும். நம்ம பொதுவாகவே நம்ம சொல்லிக்கொண்டே இருப்பது, நம்ம ஒரு துவா செய்யும் போது அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக நம்ம முதல் அல்லாஹுவை புகழ்ந்து சலவாத்தை ஓதிவிட்டு நம்ம அல்லாஹ்வின் பெயரை கூறி கூறி அழைத்து அழைத்து அல்லாஹுவிடத்துல வந்து நம்ம உணர்ந்து பாவ மன்னிப்பையும் நம்ம தேவையும் கேட்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதன் முறைப்படி தான் நம்ம இப்ப கேட்க போறோம். நம்ம தமிழ்ல துவா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குரான்ல இருக்கக்கூடிய தௌபாக்குன்னு சிறப்பாக சொல்லப்பட்ட ஒரு சின்ன துவாக்கள் நான்கை ஓதிவிட்டு நம்ம வந்து துவாவை ஆரம்பிக்கலாம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து இதை உணர்ந்து கேட்டுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா வ நபியினா வ ஹபீபினா வ ஷபீனா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா லனம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்னா மினல் காஸிரீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த ஸமீஉல் அலீம் வ தூப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலன் சுபஹானக ஃபகினா அதாபன்னார். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபகுஃபுர்லனா துனூபனா வக்கீனா அதா பன்னார். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன். யா அல்லாஹ், நாங்கள் இரவிலும் பகலிலும் பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் அறிந்தும் அறியாமலும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள், எங்கள் குழந்தைகள், எங்கள் சகோதர சகோதரிகள், முஸ்லீமான எங்கள் ஊர்வாசிகள், இன்னும் அனைத்துலக முஸ்லீமான ஆண் பெண்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக யா ரஹ்மானே. யா ரஹ்மானே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டும் நீ எங்களை மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகள் ஒருவராக ஆகிவிடுவோம். எனவே எங்களை மன்னித்து விடுவாயாக ரஹ்மானே. யா ரப்பே, எங்களை தீமைகள் அனைத்தையும் விட்டு பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், பாவங்களில் மூழ்கி தத்தளிக்கும் எங்களை உன் கிருபையை கொண்டு காத்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், அனைத்து பாவங்களையும் மன்னித்து எங்களை ஈரேற்றம் பெற செய்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பி மீறி செய்த பாவங்களையும் மன்னிப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாதங்களை சத்தியத்திலிருந்து நழுவாது உறுதிப்படுத்தி காஃபீரான மக்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி புரிவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், பிழைகளை பொறுப்பவனே, எங்கள் உறுப்புகள் அனைத்தும் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், ஷைத்தானின் தீங்கை விட்டும் நப்சின் தீங்கை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு நல்லறிவையும் தீங்கில்லாத செல்வத்தையும் தந்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு கருணை காட்டுவாயாக. யா அல்லாஹ், பாவங்களிலிருந்து உறுதியாக நாங்கள் தௌபா செய்து உன்னிடம் வந்திருக்கிறோம். இனி நாங்கள் ஒருபோதும் பாவத்தின் பக்கம் திரும்ப மாட்டோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை விட உன்னுடைய மன்னிப்பு மிகவும் விசாலமானது. எங்களுடைய நற்செயல்களை விட உன்னுடைய கருணையே நாங்கள் மிகவும் நம்புகிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவம் அனைத்தையும் மன்னிப்பாயாக. அதில் சிறியதையும் பெரியதையும் முதலானதையும் கடைசியானதையும் வெளிப்படையானதையும் மறைவானதையும் மன்னிப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் உன்னுடைய அடியான், உன் அடியானின் மகன், எங்களுடைய நின்றி முடி உன் கைவசம் இருக்கிறது. உன்னுடைய பிடியிலேயே நாங்கள் நடமாடுகிறோம். மரணத்துக்கு பின்பு உன்னை நாங்கள் சந்திப்பதை உண்மை என்று நம்புகிறோம். உன்னுடைய வாக்குறுதியின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எனவே எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாயாக ரஹ்மானே. யல்லா, நீ எங்களுக்கு உத்தரவிட்டதை நாங்கள் மீறி இருக்கிறோம். நீ எங்களுக்கு தடை விதித்ததை நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களுடைய இந்த செயல்களை மன்னித்து எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாயாக ரஹ்மானே. உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. நீயே பரிசுத்தமானவன். எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். எங்களை மன்னித்து பாவங்களிலிருந்து எங்களை காப்பாத்து ரஹ்மானே. யல்லா, நாங்கள் எந்த பாவங்களிலிருந்து தௌபா செய்த பின்னும் மீண்டும் அவற்றை செய்து விட்டோமோ அந்த பாவங்களுக்காக உன்னிடம் மன்னிப்பு கோருகிறோம் ரஹ்மானே. யல்லா, நாங்கள் எந்த வாக்குகளை உனக்கு கொடுத்தோமோ அவற்றை நாங்கள் நிறைவேற்றவில்லை, அவற்றுக்காக நாங்கள் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறோம் ரஹ்மானே. யல்லா, நாங்கள் செய்த பாவங்களில் சென்று போனவை அனைத்தையும் மன்னிப்பாயாக. இன்னும் எங்கள் வயதில் எஞ்சியுள்ள காலத்தில் எங்களை பாவங்களிலிருந்து காப்பாற்றுவாயாக ரஹ்மானே. எங்களிலிருந்து நீ திருப்தி அடையும் பரிசுத்த அமல்களை எங்களுக்கு அளிப்பாயாக ரஹ்மானே. யல்லா, மலை போல் பாவங்களை செய்துவிட்டு உன் தர்பாரில் கைதேந்தி இருக்கிறோம். எங்களை மன்னிக்காமல் வெறுமென விட்டு விடாதே ரஹ்மானே. எங்களை மன்னித்து கிருபை செய்வாயாக நாயனே.
யல்லா நாங்கள் எங்கள் கண்களாலும் கால்களாலும் கைகளாலும் நாவாலும் உள்ளத்தாலும் இன்னும் மனோ இச்சையாலும் நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக ரஹ்மானே. யல்லா நீயே தூய்மையானவன், நீதான் எங்கள் எஜமான். நாங்கள் சைத்தானின் மாய வலையில் சிக்கி தவறுகள் செய்து விட்டோம். தலை குனிந்து உன்னிடம் கையேந்துகிறோம். எங்களை மன்னித்து விடுவாயாக ரஹ்மானே. யல்லா உன்னை தவிர உதவி செய்பவர் வேறு யாரும் இல்லை. தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் உன்னை கொண்டே தவிர வேறில்லை. எங்களுடைய சகல தேவைகளையும் எத்தி வைப்பாயாக ரஹ்மானே. கருணையுள்ள நாயினே, நீயே மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். எனவே எங்களை மன்னிப்பாயாக ரஹ்மானே. யல்லா இதயங்களை திருப்புபவனே, எங்கள் இதயங்களை உனக்கு வழிபடுவதன் மீது திருப்புவாயாக ரஹ்மானே. எங்களுடைய இதயங்களை தீனின் பக்கம் திருப்பிவிடுவாயாக ரஹ்மானே. கிருபியானவர்க்கெல்லாம் மாபெரும் கிருபியாளனே, எங்களுடைய எந்த கவலையையும் சந்தோஷமாக்காமல் விட்டுவிடாதே ரஹ்மானே. உனக்கு பொருத்தமுள்ள தேவையை நீ நிறைவேற்றாது விட்டுவிடாதே ரஹ்மானே. ரப்பே, உன்னளவில் எங்களை நேசமாக்கிவே, ஜனங்களுடைய பார்வைகளில் எங்களை கண்ணியமாக்கி வைப்பாயாக ரஹ்மானே. தீய குணங்களை விட்டு எங்களை காத்து உயர்ந்த நற்குணங்களை எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பாயாக ரஹ்மானே. யல்லா நீதான் எங்களை முஸ்லீமாக பிறக்க செய்தாய், அல்ஹம்துலில்லா. இன்னும் எங்களை நேரான வழியில் செலுத்துவாயாக ரஹ்மானே. எங்களை வழி தவறிவிட செய்து விடாத ரஹ்மானே. யல்லா எங்களுக்கு உணவை விஸ்தீரணமாக்குவாயாக ரஹ்மானே. அலாலான உணவை தருவாயாக ரஹ்மானே. ஹராமான உணவுகளை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயாக ரஹ்மானே. யல்லா உன்னுடைய திருத்தூதர் எங்கள் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ளன்பு செலுத்துபவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக ரஹ்மானே. இன்னும் அன்னாரின் சுன்னத்துகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான உம்மத்தாக எங்களை ஆக்கி அருள்வாயாக ரஹ்மானே. யல்லா எங்களுடைய சக்ராத் நேரத்தில் ஏற்படும் வேதனையை எங்களுக்கு லேசாக்குவாயாக ரஹ்மானே. அந்த நேரத்தில் சைத்தான் எங்களை வழிக்கெடுக்க முற்படும் போது உனது அருளை கொண்டு எங்களை காப்பாற்றுவாயாக நாயனே. யல்லா களிமாவை நசீவாக்கி தருவாயாக ரஹ்மானே. இலகுவான முறையில் எங்கள் ரூகை கைப்பற்றிக் கொள்வாயாக ரஹ்மானே. கபர் வேதனைகளை விட்டு காப்பாற்றுவாயாக ரஹ்மானே. யல்லா நாளை மகசரில் மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டு என் அப்சி என்று கதறி கொண்டிருக்கும் வேளையில் ஒரு சில நல்லடியார்கள் உன்னுடைய அரசின் நிழலில் நிம்மதியாக இருப்பார்களே, அப்படிப்பட்ட நல்லடியார்களில் ஒருவராக எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் சேர்த்துக் கொள்வாயாக ரஹ்மானே. யல்லா மெல்லிய வாளைவிட கூர்மையான சிராத்தல் முஸ்தகின் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க செய்வாயாக ரஹ்மானே. கால்சருகி நரகத்தில் விழ செய்து விடாதே நாயனே. கேள்வி கணக்கின்ற சொர்க்கத்தை பிரவேசிக்க செய்வாயாக ரஹ்மானே. யல்லா மிக மேலான சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கத்தை எங்களை பிரவேசிக்க செய்வாயாக ரஹ்மானே. யல்லா உன்னுடைய திருத்தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் எந்த நல்லதை எல்லாம் கேட்டார்களோ அதை அனைத்தையும் நாங்கள் உன்னிடம் கேட்கிறோம் ரஹ்மானே. மேலும் உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் எந்த தீமையை விட்டெல்லாம் பாதுகாவல் தேடினார்களோ அதை அனைத்தையும் விட்டு எங்களையும் பாதுகாத்தருள் ரஹ்மானே. யல்லா நாங்கள் பாவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் நன்மை அதிகமாக செய்து வெற்றி பெறுவதற்கும் நீயே எங்களுக்கு அருள் புரிவாயாக ரஹ்மானே. யல்லா நீ எளிதாக்கி வைத்ததை தவிர வேற எதுவும் எளிதானதல்ல. நீ நாடிவிட்டால் கடினமான கஷ்டத்தையும் கூட எளிதாக்கி விடுவாய். எங்களுடைய கஷ்டத்தை எளிதாக்கி வை ரஹ்மானே. யாரப்பே, நாங்கள் பொய், பொறாமை, கோல் போன்ற கெட்ட குணங்களால் எங்கள் உள்ளங்கள் அழுக்கடைந்து இருக்கிறது. எங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தி உன்னுடைய உள்ளச்சத்தை கொண்டும் திக்ரை கொண்டும் குரான் திலாவத்தை கொண்டும் உள்ளம் ஒளிபெற செய்வாயாக ரஹ்மானே. மிகவும் பொறுமையாளனும் கண்ணியமுள்ளவனுமான உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு இல்லை. மகத்தான அர்ஷின் ரப்பான உன்னையவே நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம். அகிலத்தாரை படைத்து பாதுகாக்கும் உனக்கே எல்லா புகழும். எங்களுடைய இந்த பாவ மன்னிப்பு துவாவை ஏற்றுக்கொள்வாய். வசலல்லாஹு அலா சையதினா வாலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மயீன். சுப்ஹானக ரப்பிக ரப்பில் இஜ்ஜத்தி அம்மா யஷிஃபுன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுங்கிறக்காகத்தான் இப்படி ஒரு துவாக்களை போட்டிருக்கோம். இந்த மாதிரிலாம் தான் நம்ம தௌபா செய்யணும். சஹருடைய நீயத்து வைத்ததுக்கு அப்புறமும் இஃப்தாருடைய நேரத்திலும் நீங்கள் வந்து தௌபாவை கேளுங்க. அது மிகவும் சிறந்த நேரமாக இருக்குது. ஐவேளை தொழுகைக்கு அப்புறமும் சரி, அதிகமாக நம்ம வந்து தௌபா செய்ய வேண்டும். இந்த தௌபா ஒன்று போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் ஒருவர் வந்து இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ, தௌபா கேட்குறார்களோ, அவர்களுடைய எல்லா தேவையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து வைப்பான். அவர்கள் காணாத புறத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கும். நம்ம நிறைய விஷயங்களுக்கான தீர்வாக தௌபா ஒன்றுதான் இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு பாவம் மன்னிப்பு கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து உங்களை எண்ணியே பார்க்க முடியாத நல்லதுகளை வந்து கொடுத்து கொண்டே இருப்பான். நீங்க அதிகமாக தௌபா செய்யுங்கள். ஒரு வாரத்தில் நம்ம மன்னிப்பை கேட்டுவிட்டு நம்மளுடைய தேவைகளை
மட்டும்தான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கும். நம்ம பாவங்கள் கேட்கும் போது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மன்னிப்பை உணர்ந்து கேட்கணும். ரமலான் மாதத்தில் நிச்சயமாக நம்ம வந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்கோம்.